பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பெண்கள்லாம் பாலியல் வன்முறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது போன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி அதிக நேரம் ஒர்க் செய்வது, வேலை வாங்குவது, மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக மாறுது. அப்போ என்னாக்கா ஒன்று காசு இருக்கணும், இல்லை காப்பீடு இருக்கணுங்கிற நிலை இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ போதிய மருத்துவ கட்டமைப்பு அரசு துறையில் இல்லை, பொது சுகாதாரத்துறையில் இல்லை, மருத்துவர்கள் கடவுளுடைய மறு அவதாரமாக பார்த்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கடவுளையே இன்றைக்கு வந்து பொதுமக்கள் கடுமையாக அடிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்திருக்குனாக்கா அதுக்கு வந்து நம்முடைய சுகாதாரத்துறை மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதுதான் காரணம். சார், இந்த மாதிரி காலங்களில் டெங்கு பரவுகிற காலங்களில் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? ப்ரிகாஷன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், வீட்டில் வந்து தண்ணீர், இப்போ வந்து பல இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும், குடித நீர் வந்து டெய்லி வர்றதில்லை, அப்போ வந்து அதை வந்து சேமித்து வைக்கிறாங்க. சேமித்து வைக்கிற போது சேமித்து வைக்கக்கூடிய காலங்களை வந்து மூடி வைக்கணும். அப்போ கேனில் வச்சாலும் சரி, இல்லை வந்து பாத்திரங்களை சேமித்து வைத்தாலும் சரி, அவ்வாறு சேமித்து வைக்கின்ற பொழுது அதை வந்து நல்லா மூடி வைக்கணும். வாட்டர் டேங்கை மூடி வைக்கணும், வாட்டர் டேங்கை அவ்வப்பொழுது நன்றாக சுத்தமாக க்ளீன் பண்ணணும். மழை பெஞ்ச பிறகு வீட்டு ஓரமாக சுற்றி பார்க்கின்ற பொழுது எங்கேயாச்சும் வந்து அங்கே பழைய பாத்திரங்கள், ஓடுகள், ஆட்டுக்கல், தேங்காய் ஓடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதிலெலாம் வந்து சிறிய அளவு தண்ணீர் சேர்ந்தால் கூட அதில் வந்து அந்த கொசு வந்து முட்டையிட்டு பழகி பெருகும். ஒரு மில்லி இருந்தால் போதும் அதில் ஆயிரக்கணக்கான கொசுகள் பெருக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து நம்ம வழங்கக்கூடாது. எனவே இந்த நோய் வராமல் தடுக்கணுனாக்கா அந்த கொசு ஒழிப்பு தான் நடவடிக்கை முக்கியமானது. அதுக்கடுத்து வந்து குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப, வெளியில் போகிறப்ப, அதே மாதிரி பெரியவர்களும் கூட நல்லா முழுக்கை சட்டை, முழுக்கால் சட்டை போட்டு போகணும். இந்த கொசு வந்து பெரும்பாலும் நம்ம காலை நேரங்கள்லேயும் மாலை நேரங்கள்லாம் கடிக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்ம வந்து வெளியில் போகின்ற பொழுது நல்ல பாதுகாப்பான ஆடைகளை வந்து செல்ல வேண்டும். வீட்டில் வந்து இருட்டான பகுதியில் அந்த கொசு இருக்கும். அதாவது நம்ம வந்து சட்டை எங்கேயாச்சும் ஹேங்கரில் மாட்டியிருப்போம், இல்லை கொடியில் போட்டிருப்போம், அதில் வந்து அந்த கொசுக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக் பேட் இருக்குது, அது மூலமாக அந்த கொசு அடிக்கலாம். சாளரங்களில் வந்து கொசு வலைகளை வந்து வைக்க வேண்டியது அவசியம் இருக்குது. இதையெல்லாம் செய்கின்ற பொழுது நம்ம வந்து அந்த கொசு கடிக்காமல் வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதில் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு டெங்கு வந்தால் மற்றவங்களும் பரவ வாய்ப்பு. ஏன்னா அந்த கொசு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோன்னு சொன்னேன். அப்போ வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்தால் மற்றவங்களும் பரவது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உடனடியாக யாருக்காச்சும் ஒரு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் வந்தாக்க வீட்டில் வந்து கொசு ஒழிப்பு பணியை வந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி வேர்வை இல்லாமல் பார்த்துக்கணும். மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு போடுக்கணும். வெளியில் போகின்ற பொழுது பல இடங்களில் வந்து போயிட்டு நீண்ட நேரம் பொதுவான இடங்களில் குறைகின்ற பொழுது அங்கே கொசு கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பாதுகாப்பான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டெங்கு கொசு வந்து நல்ல ஆற்றல் மிக்கது, நுகர்வு சக்தி அதிகமாக உள்ளது. நம்ம வேர்வையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 67க்கும் மேற்பட்ட, அதாவது 27க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் வேர்வையில் வருது, 27க்கும் மேற்பட்ட ஸ்மெல்ஸ் வந்து வருது வேர்வையிலேருந்து. ஆனால் அந்த டெங்கு கொசு இருக்குது பார்த்தீங்களா, பொதுவாக கொசு டெங்கு கொசு குறிப்பாக 67 வகையான ஸ்மெல்ஸை வந்து அதில் நுகர முடியும். 67 ஒரு மோப்பநாய் மாதிரி 67 வகையான இதை வந்து நுகர முடியும். அது அந்த வேர்வையோட ஸ்மெல் வச்சு தான் வந்து நம்ம மனிதர்களை கிடைக்கிது. எனவே நம்ம உடலில் சுத்தமாக வைத்துக்கொண்டால், காலை மாலை நன்றாக குளித்தால் ஓரளவுக்கு கொசுலேருந்து நம்ம கடியிலேருந்து தப்பிக்க முடியுங்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இது போன்ற பொதுவான விழிப்புணர்வு அவசியம். பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இந்த கொசு பழகி பெருகாமல் பாத்திரங்களை வந்து மூடி வைக்க வேண்டும் என்பதுதான். சார், இப்போது சமீப காலமாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ரீசன் என்ன? இப்போ தான் இப்படி இருக்கா, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கா? ஏன்னா இப்போ பலரும் பேசுகிறதுனால தான் மருத்துவத்துறையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதே தெரிய வருது. இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இல்லை பல வருஷங்களாக இந்த பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கா? மருத்துவத்துறையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவத்துறை பணிகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து அந்த நெருக்கடி அதிகரிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் சொல்லலாம், ஒரே வகையான பிரச்சனை இல்லை. இப்போ வந்து தற்காலிகமாக போடுறது, ஒப்பந்த அடிப்படையில் போடுறது, அவுட் சோர்சிங்கில் போடுறது, தினக்கூலியில் போடுறது, போதிய சம்பளம் கொடுக்காது, சம்பளத்தை முறையாக கொடுக்காது, பணி நீக்கம் செய்கிறது, ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி போன்ற பல்வேறு விஷயங்கள், தொழிலாளர் நல உரிமை சம்மந்த பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பெண்கள்லாம் பாலியல் வன்முறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது போன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி அதிக நேரம் ஒர்க் செய்வது, வேலை வாங்குவது, ஓய்வே கொடுக்காமல் இருப்பது, அதேமாதிரி லீவே கொடுக்காமல் இருக்கிறது, பயிற்சி மருத்துவர்கள் பட்டம் ஏற்படி மூலம் தொடர்ந்து 36 மணி நேரம் வரை வேலை செய்ய வைப்பது, இது போன்று ஏராளமான விஷயங்கள் இருக்குது. பணியிடங்களில் போதிய பாதுகாப்பு வழங்காத போக்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து 1990களுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து உலகமய மக்கள், தனியார் மய மக்கள், தாராளமய மக்கள் கொள்கை வந்த பிறகு
ஒரு தொழிலாளி விரோத போக்கு வந்து ஒன்றிய மாநில அரசு கடைபிடிக்கிறதுனால இன்றைக்கி வந்து தொழிலாளியுடைய பல்வேறு பிரச்சனை வந்து அதிகரிச்சிருக்கு, தீவிரமடைஞ்சிருக்கு, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதேபோல் இன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தரமான இலவச சிகிச்சை உரிய நேரத்தில் கிடைக்கல. இப்போ வந்து மருத்துவம் வணிகமயமாயிருச்சு, மருத்துவம் கார்பரேட் மயமாயிருச்சு. சாதாரண ஒரு ஏழை வந்து நினச்சா உடனடியாக அரசு மருத்துவமனை போயிட்டு எல்லா விதமான சிகிச்சையும் பெற முடியாத நிலைமை இருக்குது. நம்முடைய மருத்துவத்துறை என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் தரமான இலவச சிகிச்சை என்ற நோக்கத்திலேருந்து திசை மாறி இன்றைக்கு வந்து மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக மாறுது. அப்போ என்னன்னாக்கா ஒன்று காசு இருக்கணும், இல்லை காப்பீடு இருக்கணுங்கிற நிலை இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ போதிய மருத்துவ கட்டமைப்பு அரசு துறையில் இல்லை, பொது சுகாதாரத்துறையில் இல்லை, ஏராளமான தனியார் மருத்துவமனைகள், அதுவும் குறிப்பாக கார்பரேட் மருத்துவமனைகள் பள்ளி பெருகிவிட்டன. இதன் காரணமாக ஏராளமான நோயாளிகள் வந்து வசதி இல்லாத காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. அந்த அரசு மருத்துவமனை போதிய ஊழியர்கள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லை. அப்போ வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் உள்ளாடுறாங்க, அலக்களிப்பு உள்ளாடுறாங்க. அப்போ வந்து போனால் காலையில் ஓபி போனாக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீண்ட க்யூவில் நிற்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து வெறுப்பு உருவாக்குது. அப்போ இது வந்து நம்முடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சீரழிவு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் போதிய நிதியை வந்து ஒதுக்கலை. உலகத்தில் பல நாடுகளில் வந்து ஜிடிபியில் 8% 9% ஒதுக்குறாங்க. ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில் 8 விழுக்காடு 9 விழுக்காடுலாம் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்குறாங்க. கொரோனா பாதிப்பு உலகம் முழுதும் வந்த பிறகு உலக சுகாதார நிறுவனம் எல்லா நாடுகளும் குறைந்தபட்சம் 6 விழுக்காடச்சும் ஒதுக்கணும், பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்தணும் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கு. அவ்வாறு சொன்ன பிறகு கூட இந்திய அரசு அதில் அக்கறை செலுத்தவில்லை. இதுவரை ஜிடிபியில் 1.5% மேலே 1.5 விழுக்காடுக்கு மேலே நம்ம இந்திய அரசு மக்கள் நல்வாழ்வு நிதி ஒதுக்கியதே இல்லை. அதன் காரணமாக போதிய அளவுக்கு நம்முடைய மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப பொது சுகாதாரத்துறை வந்து வலுப்படுத்தப்படவில்லை, போதிய கட்டமைப்பு வசதி இல்லை. அப்போ இந்த மருத்துவத்துறை மீது உள்ள கடுமையான கோபம் வந்து கீழே நோயாளிகள் சிகிச்சை வழங்கக்கூடிய செவிலியர்கள் மீது, பயிற்சி மருத்துவர்கள், பட்டம் மாதிரி படிப்பினர்கள், மருத்துவர்கள் மீது, மருத்துவ ஊழியர்கள் மீது தான் அவங்களுக்கு திரும்புது. அப்போ இந்த கோபத்தை நம்ம போனோம் சரியாக கவனிக்கலை, போனோம் நம்மளுக்கு தேவையான இதை செய்யலை, யாரும் கனிவாக பேசலை, அன்பாக பேசலை, எல்லோரும் வெறுப்போடு இருக்காங்க, எரிச்சல் அடைகிறாங்க என்று அவங்க வந்து கோபப்படுறாங்க நோயாளிகள். அப்போ நேரடியாக வந்து மருத்துவர்களையும் மற்ற மருத்துவ செவிலிகளையும் தாக்கக்கூடிய போக்கு இருக்குது, அடிக்கக்கூடிய போக்கு இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்களை தெய்வமாக பார்த்தாங்க. மருத்துவர்களே வந்து மருந்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன்லாம் சொல்ல காலம் உண்டு. மருத்துவர்களை கடவுளுடைய மறு அவதாரமாக பார்த்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கடவுளையே இன்றைக்கு வந்து பொதுமக்கள் கடுமையாக அடிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்திருக்குனாக்க அதுக்கு வந்து நம்முடைய சுகாதாரத்துறை மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதுதான் காரணம். மருத்துவம் தனியார் மயமானது, வணிகமயமானது, கார்பரேட் மயமானது நம்முடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, மக்களை திருப்திப்படுத்தாத மிக முக்கியமான காரணம். எனவே ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசுகள் இதில் வந்து கவனம் செலுத்தணும். அதே போல மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி மருத்துவர் பட்டம் ஏற்படுத்த தேவையான விடுதி வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். பணியிடங்களில் ஓய்வறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். போதிய அளவுக்கு சிசிடிவி கேமரா வைக்கணும். போதிய அளவுக்கு செக்யூரிட்டி வந்து நியமிக்கணும். இந்த செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க ஓய்வுபெற்ற யாராச்சும் பிடிச்சி அவங்களை ஒன்று போடுறாங்க. அவங்களை வந்து உடல் ரீதியான பலன் இல்லாதவங்க கூட இருக்காங்க, தைரியம் இல்லாதவங்க கூட இருக்காங்க. அவங்க எப்படி கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியும்? ஒரு 50 பேர் தாக்க வராங்கன்னா அதுக்கு வந்து உடல் திரகாத்திரமான அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். இப்போ வந்து கல்கத்தாவில் அந்த சம்பத்து பேரை பார்த்தா ஒரே நேரத்தில் 7000 பேர் ஹாஸ்பிட்டல் உள்ள பிடிச்சி தாக்குறாங்க. அதுபோன்று நோயாளி பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனைக்கு 50 பேர் ஐசியூலேயே நுழையிறாங்க. ஐசியூலேயே எல்லோரும் நுழையக்கூடாது, ஏராளமாக நோயாளிகள் இருக்காங்க. அப்போ ஐசியூலேயே பூந்து அடிக்கிறாங்க, தாக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி போடணும். ஆனால் வந்து என்னன்னாக்கா நிரந்தர அடிப்படையில் போடணும், நல்ல உடல் தகுதி உள்ளவங்களாக போடணும். அந்த மாதிரிலாம் பேருக்கு செக்யூரிட்டின்னு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்படுவதில்லை. அனைத்து அரசு மருத்துவமனையும் நல்ல தகுதியான நபர்களை, உடல் திடகாத்திரம் உள்ளவங்களை செக்யூரிட்டியாக போடணும், போதிய அளவு செக்யூரிட்டி போடணும். எல்லா பெரிய மருத்துவக் கல்லூரிகளும் எல்லா பெரிய மருத்துவமனைகளையும் போலீஸ் அவுட்புட் வைக்கணும். இதையெல்லாம் செய்கின்ற பொழுது தான் பாதுகாப்பு வழங்க முடியும். அப்போ இதையெல்லாம் செய்வதற்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாவட்ட அளவில், மாநில அளவில், மருத்துவமனை அளவில், தேசிய அளவில் மருத்துவமனை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு குழு அமைக்கணும். நீண்ட காலமாக அந்த கோரிக்கை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ ஒன்றிய அரசு அதுக்கான குழு அமைத்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி எல்லா மருத்துவமனையிலும் பாலியல் தொந்தரவுகள் இருக்குது, பாலியல் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை தடுக்க வேண்டும் சொன்னால் விசாக கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். விசாக கமிட்டி அமைக்கப்படவில்லை. எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் எல்லா மருத்துவமனைகளும் விசாக கமிட்டி அமைக்கணும். அந்த விசாக கமிட்டியோட குழுவாக ஒரு பெண் தான் இருக்கணும். விசாக கமிட்டியில் யார் தலைவர், யார் உறுப்பினர் என்பதை பெரிய டிஜிட்டல் போர்டில் பெயர், அவங்க செல் நம்பர் உட்பட எல்லாத்தையும் அதில் வந்து டிஜிட்டல் போர்டில் வைக்க வேண்டும். பொது இடங்களில், அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பொது இடங்களில் அந்த டிஜிட்டல் போர்டை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பல இடங்களில் மருத்துவர்களை பார்த்தீங்கன்னாக்க யார் விசா கமிட்டியில் இருக்கா, யார் விசா கமிட்டி தலைவர்னு கூட அந்த மாணவிகளுக்கு தெரியவில்லை, செவிலிகளுக்கு தெரியவில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட போக்குலாம் முடிவு கட்ட வேண்டும். இந்த மாதிரி விசா கமிட்டி அமைக்கலைனாக்கா அது பெண் ஊழியர்களுக்கு எதிரானது, பெண் ஊழியர்களுடைய பாதுகாப்பு எதிரானது. அப்போ ஒரு மெத்தனை போக்கு அது. அப்போ பெண்களுடைய, பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் ரீதியான தொந்தரவுகளை தடுப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை என்று பொருள்.
எனவே இதை வந்து புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் அந்த விசா கமிட்டி அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுடைய பாதுகாப்பில் கூடுதல் அக்கறையை வந்து தமிழ்நாடு அரசு செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளும். அண்மையோட தமிழ்நாட்டில் தொடர்ந்து சமூகம் நடக்குது. நேற்றைய திருச்சியில் ஒரு கல்லூரியில் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி பல இடங்களும் நடக்குது. என்சிசி கேம்ப் போன மாணவிகள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்லாம் உள்ளாயிருக்கான பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட போக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது வழங்கப்படுகிறது என்ற வார்த்தையெல்லாம் ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு குழுக்கள் அமைப்பது, அதே போலவே விசா கமிட்டி அமைப்பது, பொதுவாக எல்லா பெண்களுக்கும் பொது இடத்துலையும் பணி செய்ய இடங்களையும் பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சார். உங்களோட பரிந்துரை எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.